நடுவானில் ஆறு திருப்பங்கள், ஹால் ஐடிடி அதிரடி சாகசம். இது பற்றிய விளக்கங்களை இன்றைய ஆய்வில் விரிவாக பார்க்கலாம். இந்திய பாதுகாப்பு உற்பத்தி நிறுவனமான ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் தயாரித்து வரும் இன்டர்மீடியேட்டர் ஜெட் ட்ரெய்னர் விமானங்கள் இந்திய வான்படையின் இரண்டாம் நிலை போர் பயிற்சிகளுக்கு ஏற்ற விதத்தில் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. அண்மையில் இது வலது இடதுபுறமாக ஆறு திருப்பங்களை அடுத்தடுத்து மேற்கொள்ளக்கூடியது என்பது அண்மையில் பரிசோதனை மூலம் உறுதியாகியுள்ளதால் இந்திய பாதுகாப்பு உற்பத்திகளில் இது பெரும் வெற்றியாக கருதப்படுகிறது. கடந்த டிசம்பர் 6 இந்திய வான்படை விமானிகளான கேப்டன் எச் வி தாக்கூர் மற்றும் கேப்டன் ஏ மேனன் ஆகியோர் இந்த விமானங்களை ஒட்டி விமானங்களின் வான் திறமையை நிரூபித்துள்ளனர். இது தொடர்பாக இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட்டின் CMTR மாதவன் குறிப்பிடும் போது, நிறுவனம் இந்திய வான்படை தேவையான அனைத்து இயல்புகளையும் உள்ளடக்கிய விமானங்களை தயாரிப்பதற்கு தயாராக உள்ளது என்று கூறியுள்ளார். மேலும் பொறியியல் பாதுகாப்புத்துறை தலைவரான அருப் சட்டர்ஜி குறிப்பிடும் போது, இவ்வாறு வானில் அடுத்தடுத்து ஆறு திருப்பங்கள் மேற்கொள்ளக்கூடியதாக உள்ளது என்பது இந்த பயிற்சி போர் விமானங்களின் மிக சிறந்த தகமைகளை எட்டியுள்ள நிலையை காட்டுகிறது என்று கூறியுள்ளார். இதற்கு பிரதான தயாரிப்பு நிறுவனங்கள், வடிவமைப்பாளர்கள் மற்றும் சிறந்த பொறியியலாளர்கள் நிபுணர்களிடையே காணப்பட்ட கூட்டுறவே காரணம் என்றும் தெரிவித்துள்ளார். இதற்காக HAL 40 ஸ்பின் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ள நிலையில், விரைவில் இந்திய வான்படைகளுக்கான முதலாவது இரண்டாவது கட்ட பயிற்சிகளுக்கான விமானங்களாக இவை இணைக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எவ்வாறாயினும் இந்த பயிற்சி போர் விமானங்கள் தயாரிப்பு எதிர்பார்க்கப்பட்ட காலத்தை விட நிறைவடை சிறிது அதிக காலம் எடுத்திருந்தமை சில தயக்கங்களை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஜனவரி 1 இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் வெளியிட்டிருந்த அறிக்கையின்படி, ஐடிடி விமானங்கள் ஏற்கனவே இந்திய வான்படையில் உள்ள கிரண் விமானங்களை பிரதியீடு செய்யும் விதமாக உருவாக்கப்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. குறிப்பாக இவற்றின் தகமைகள் தாக்குதல் புலம், பறத்தல் உயரம், கணம் தாங்கும் அளவு, ஆயுதம் கொள்வனவளவு, எடை மற்றும் வடிவமைப்பு ஆகிய அனைத்து விடயங்களிலும் இந்திய பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கான வான்படை ஏற்பாடுகளையும் தேவைப்பாடுகளையும் ஈடு செய்யும் விதத்தில் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதில் முன்னர் இருந்த ஒரே குறைபாடு திருப்பம் அல்லது சுழல்தலுக்கான பரிசோதனைகள் மாத்திரமே. எனவே 2016 சுழல்தல் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட போது விமானம் பிரதான கட்டுப்பாட்டு விமானத்தை விட்டு விலகி செல்வது அவதானிக்கப்பட்டது. இதனால் வேறு வழியின்றி இந்த தயாரிப்பு திட்டம் இடைநிறுத்தப்பட்டது. ஆனால் தற்போது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் தனது சொந்த வளங்களை பயன்படுத்தி இந்த சுழல்தல் பரிசோதனையை மீண்டும் செய்து விமானத்தின் தகமையை நிரூபித்துள்ளது. ஏனைய பரிசோதனைகளை விட இதில் உள்ள ஒரு சிக்கல், விமானம் கட்டுப்பாட்டு விமானத்தை விட்டு விலகி செல்லும் சமயத்தில் வான் உந்து விசைகள் மற்றும் காற்று திசைகளுக்கு ஏற்ப அதன் செயற்பாடுகள் மாறுபடும் என்பதால் ஒவ்வொரு தடவையும் பரிசோதனைகள் செய்யும் மாத்திரமே இவை செயற்பட முடியும். இதனால் இதனுடைய பரிசோதனைகள் கட்டம் கட்டமாக மேற்கொள்ளப்பட்டன. 2016 இத்திட்டம் இடைநிறுத்தப்பட்ட போது ஹால் நிறுவனம் இதற்கான முக்கிய மாற்றங்கள் சிலவற்றை மேற்கொண்டது. அதன்படி இதில் பாதுகாப்புக்காக ஆன்டிஸ்பின் பரஷூட் தொகுதிகளும் இணைக்கப்பட்டுள்ளன. இப்போது இந்திய வான்படையில் பயிற்சிக்காக விமானிகளுக்கு பிளாட் PC-7, MKWL பிளேன், கிரண் ட்ரெய்னர் மற்றும் ஹவாக் அட்வான்ஸ் ஜெட் ட்ரெய்னர் ஆகிய விமானங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இவற்றில் பிளாட் PC-7 MKWL பிளேன் முதற்கட்ட பயிற்சிகளுக்கும், கிரண் ட்ரெய்னர் நடுத்தர பயிற்சிகளுக்கும், ஹாக் மேம்படுத்தப்பட்ட பயிற்சி போர் விமானங்கள் 3 கட்ட பயிற்சிகளுக்கும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இதில் கிரண் விமானங்கள் பயன்பாட்டு கால எல்லையை கடந்துள்ளதால் இதற்கு பதிலாக ஏற்கனவே PC-7 விமானங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்ற நிலையில் இப்போது தயாரிக்கப்படும் ஐஜிடி விமானங்கள் இந்திய வான்படையால் பயிற்சிக்காக சேவையில் இணைக்கப்படுமா என்பது உறுதிப்படுத்தப்படவில்லை. எவ்வாறாயினும் பிளாட்டிபஸ் PC-7 விமானங்கள் முதல் கட்ட பரிசோதனைக்கு மாத்திரமே உகந்தவை என்பதால் இரண்டாவது கட்ட பரிசோதனைகளுக்கான விமானங்கள் தேவைப்படும் என்பதில் சந்தேகம் இல்லை. விமானிகள் சூப்பர்சோனிக் விமானங்களை இயக்குவதற்கு முன்னர் நிச்சயமாக 2 கட்ட பயிற்சி போர் விமானங்களில் பயிற்சி எடுத்திருக்க வேண்டும் என்பது அத்தியாவசியமான விடயமாகும். மேலும் இது தொடர்பாக இந்திய விமானப்படை விமானி விஜயேந்திரன் தாக்கூர் குறிப்பிடும் போது, 2 கட்ட விமான பரிசோதனைகளே ஒரு விமானி வான்படையில் இணைந்து போர் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு தகுதியானவரா என்பதை உறுதி செய்யும் முக்கிய பரிசோதனையாக உள்ளது. இது தவிர்க்கப்பட முடியாது. மேலும் 2 கட்ட பரிசோதனைக்கான விமானங்கள் பொதுவாக சர்வதேச அரங்கில் கிடைப்பது அரிது. மிக சில நிறுவனங்களே இவற்றை தயாரிக்கின்றன. மேலும் அவற்றுடன் ஒப்பிடும் போது இந்தியாவின்
தயாரிப்புகள் சிறந்தவையாகவே உள்ளன. எனவே இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் தயாரித்துள்ள இந்த ITT விமானங்களை கொள்வனவு செய்வதற்கு இந்திய வான்படை நிச்சயம் ஆர்வம் காட்ட வாய்ப்பு உள்ளது என்றும் கூறியுள்ளார். மேலும் இந்தியா இதனை கொள்வனவு செய்தால் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் இந்தியா இதனை கொள்வனவு செய்வதற்கான எந்த ஒரு அறிக்கையும் இன்னும் முன்வைக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.